கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான். அதான் அதான் கலெக்ஷன். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது? இப்போ நம்ம அரே ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அரேங்கிறது கலெக்ஷன் தான், அரேங்கிறது கலெக்ஷன் தான். ஆனால் அது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அப்போ அந்த சிமிலர் டேட்டா டைப் வந்து என்னவாக இருக்கலாம்? வேரியபிளாக இருக்கலாம், அரேல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாமா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம் சார். பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? ஸ்ட்ரிங் அரே. ஆ, ஸ்ட்ரிங் அரேவே அதுக்கான சாம்பிள் தானே. ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்றோம், அதை வச்சுக்கிட்றோம், இதெல்லாம் அதுக்கான சாம்பிள் தானே. அப்போ அங்கே அதாவது அரே அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்புங்கிறது வேரியபிளாகவும் இருக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். இதுதான் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அரேன்னு சொல்கிறது. இங்கே நம்ம பேசுகிற கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதனால தான் அதுக்கு கலெக்ஷன்னே பேர். பொதுவாகவே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கலெக்ஷன். நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன், ஜுவல் கலெக்ஷன், இந்த மாதிரி புக் கலெக்ஷன், சிடி கலெக்ஷன், கேம்ஸ் கலெக்ஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே இப்போ புக் கலெக்ஷன், சிடி கலெக்ஷன், இது எல்லாமே புக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், சிடிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ட்ரெஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், ஜுவல்ங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பொதுவாகவே நம்ம கலெக்ஷன் சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஜாவா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இந்த கலெக்ஷனுங்கிற டாபிக், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் உண்டு. டாட்நெட்டில் உண்டு, பைத்தானில் உண்டு, ஜாவாவில் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. எல்லாத்துலேயும் இதே பேரில் தான் இருக்கும், கலெக்ஷனுங்கிற பேரில் தான் இருக்கும். அப்போ இவங்க ஜாவாவில் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கலெக்ஷனை நார்மலாக இவங்க பார்க்கல, கலெக்ஷனையே வேறு வேறு டைப்பாக பார்க்குறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதையே ரெண்டு மூணு கேட்டகரியாக பார்க்குறாங்க. எப்படி எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று லிஸ்ட், சரியா? இன்னொன்று செட், இன்னொன்று க்யூ, இன்னொன்று மேப். இப்படி வேறு வேறு கேட்டகரியாக பார்க்குறாங்க. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இந்த கலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு ரூல் இருக்கும், செட்டுங்கிற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரூல் இருக்கும், க்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கும், மேப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒரு ரூல் இருக்கும். அப்போ ரூல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒன்றுத்துக்கு பேர் இன்டர்ஃபேஸ், கரெக்டா? ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ், அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? அப்போ நம்ம இங்கே படிக்க போகிறது இந்த கலெக்ஷன் அப்படின்னு இவங்க ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. அந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு கீழே லிஸ்ட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், செட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், க்யூங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், மேப்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், இப்படி இன்டர்ஃபேஸஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ முதல்ல இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கிளாஸஸ் என்னென்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மேபி வேரியபிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கலெக்ஷனில் படிக்க வேண்டிய முக்கியமான ஏரியாஸ். இது போக கலெக்ஷனுக்கு வந்து சில யூட்டிலிட்டி கிளாஸஸ்னு சொல்லுவாங்க, தனியாக கலெக்ஷனில் யூஸ் ஆகுற மாதிரி சில கிளாஸஸ் சொல்லுவாங்க, அதை எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கலெக்ஷனில் படிக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயமாக ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கலெக்ஷனுங்கிறது எதுலேருந்து கலெக்ஷனுக்கு போகிறோம்? அரே, அரேக்கு அடுத்த லெவலில் இந்த கலெக்ஷனுக்கு போகிறோம், கரெக்டாக? அப்போ அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், அங்கே வேரியபிள்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ என்ன க்வெஸ்சன் வந்துடுது, அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், ஓகே. அப்போ அந்த சிமிலர் டேட்டா டைப் ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம், நான் ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது ப்ரிமிட்டிவ்னால் வேரியபிள்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ரெண்டுமா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அரையிலேயே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் அலோவ் ஆகுது, கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸும் அரையிலேயே வைக்க முடியும். அதாவது நான் ஒரு இன்டீஜர் அரேவும் க்ரியேட் பண்ண முடியும், இப்படி நியூ இன்டீஜர் அரே ஆஃப் ஃபைவ்னும் க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிங் அரேவும் க்ரியேட் பண்ண முடியும், நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ண முடியும். இதில் முதல்ல இருக்கிறது கலெக்ஷன் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ரெண்டாவது இருக்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ எனக்கு அரேலேயே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வைக்க முடியுது, அப்புறம் ஏன் நான் இந்த கலெக்ஷன் ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் சரியா தப்பா?
கரெக்டா சார். இது என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற ஆ, மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ இதில் என்ன இருக்குது? நீங்கள் அதுவே நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்குன்னா அதுக்கு உட்காந்து நம்ம அப்போ அறையில் என்னென்னலாம் இருக்குது, அப்போ அறையை பார்க்குறதுக்கு, அப்போ அறையிலேருந்து கலெக்ஷனுக்கு வரோம். கலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிளாஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கலெக்ஷனுக்கு போவோம். அந்த கிளாஸ் பேர் அரேஸ். இப்போ நான் அந்த கிளாஸ் காமிக்கிறேன். இதில் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ். ஜாவாவில் யூட்டில்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த யூட்டில் பேக்கேஜில் அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாக யூட்டிலிட்டி கிளாஸஸே என்ன பண்ணுவோம்னா யூட்டிலிட்டிஸ் கொடுக்கும். யூட்டிலிட்டிஸ்னால் ஏதாவது ஒரு யூஸ் கொடுக்கும். அரே வச்சு நீங்கள் இது பண்ணலாம், அரே வச்சு நீங்கள் அது பண்ணலாம் அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி இதில் என்னென்னலாம் இருக்குது முதல்ல நம்ம போய் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு அரே வச்சுக்கிறேன், இன்டிஜர் ஏஆர் ஈக்குவல்ஸ் டு 10, 5, 8, 7, 6 எப்படின்னு ஒரு அரே வச்சுக்கிட்டேன். இப்போது அரேஸ் அப்படின்னு எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அரேஸ் டாட் அப்படின்னு வச்சு பார்க்குறேன். முதல்ல அரேஸ்னு கொடுத்த உடனே அரேஸ்ங்கிற கிளாஸை நான் யூட்டில் கிளாஸ்னால் ஜாவா டாட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அதை கொடுத்துக்கலாம். இப்போ அரேஸ் டாட் அப்படின்னு வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே பார்க்குற மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். இப்போ ஆஸ் லிஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, பைனரி சர்ச்னு ஒரு மெத்தட் இருக்குது. பைனரி சர்ச் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? பைனரி ஒரு கீயை கொடுத்து பைனரி சர்ச், லீனியர் சர்ச், பைனரி சர்ச்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணுறது பைனரி சர்ச்சுக்கு அவங்களே மெத்தட் வச்சுருக்காங்க. பைனரி சர்ச், இப்போ நான் ஒரு இன்டிஜர் அரே பைனரி சர்ச் நான் இங்கே கொடுத்துட்டேன். அரே நேம் வந்து ஏஆர். இதில் நான் தேட வேண்டிய கீ 5 இருக்கான்னு நான் பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த பைனரி சர்ச்சை போய் பார்க்குறேன். பைனரி சர்ச்சோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு இன்டிஜர். அந்த இன்டிஜர் என்ன ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த அரேஸ் அப்படிங்கிற கிளாஸ் கொடுக்கும். இப்போ நான் இந்த ரிசல்ட்டை ரன் பண்ணுறேன்னா மைனஸ் மைனஸ் ஒன்னா ஏங்க? பைனரி சர்ச்சில் பைனரி சர்ச், சரி திரும்ப கொடுத்து பார்ப்போம். மைனஸ் ஒன் வரக்கூடாதுல்ல, இந்த வேல்யூ இருக்குல்ல நம்மக்கிட்ட, இல்லைன்னா தானே மைனஸ் ஒன் வரணும். அரே டாட் பைனரி சர்ச் ஆஃப் இன்டிஜர் அரே, ஒரு கீயை தான் தேடுவோமே. என்னோடய அரே நேம் ஏஆர். சரி, நான் தேடுற கீ வந்து 10 கொடுப்போம். என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். -6. ஓ கரெக்ட் கரெக்ட். அதாவது என்ன பண்ணுது தெரியுமா? நமக்கு வந்து சார்ட் பண்ணிவிட்டு அதை நெகட்டிவ், இதோட இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஏன் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு சரியா? பைனரி சர்ச்சில் ஏன் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வருதுன்னா, நம்ம வந்து சார்ட்டட் அரே தானே பைனரி சர்ச்சு கொடுக்கணும், அதை நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம்ல. கரெக்டாக முதல்ல சார்ட் பண்ணியிருக்கணும்ல பைனரி சர்ச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடியே, அதை மிஸ் பண்ணிட்டதுனால நமக்கு நெகட்டிவில் வருது. இப்போ நான் 10 தேடுறேன். இப்போ பாருங்கள், 4. இப்போ நான் 5 தேடுறேன். ஜீரோ கரெக்டாக வருதா? அப்போ இந்த மாதிரி பில்டின் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு அரே அப்படிங்கிற கிளாஸ் கொடுக்குது. அப்போ ஒன்று பைனரி சர்ச் இருக்குது, அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்னென்னலாம் இருக்குது? கம்பேர் இருக்குது. ரெண்டு அரேவை நான் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு, இப்போ ரெண்டு அரேவை கம்பேர் பண்ணுறதுலாம் ப்ராக்டிக்கலாக நம்ம இதுக்கு முன்னாடி அரேவை கம்பேர் பண்ணி ஏன்னு ஒரு அரே வச்சுக்கிட்டோம், பின்னு ஒரு அரே வச்சுக்கிட்டோம், இது சப் அரேவா அப்படிங்கிற, இப்போ பிஆர்னு ஒரு அரே வச்சுக்கிட்டேன், இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறேன். 5, 6, 7, 8, 10 அப்படின்னு அதே அரேவை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ அரேஸ் டாட் கம்பேர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன டேட்டா டைப் வேணாலும் கொடுக்கலாம், ஏஆரையும் பிஆரையும் கொடுக்குறேன். அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத எடுத்து பார்க்க போகிறேன். இப்போது அதோட ரிசல்ட் என்னங்கிறத எடுத்து பார்க்கும்போது எரரா, எங்கெங்க எரர்? செமிகோலன் வைக்காமல் விட்டுட்டேன். ஜீரோ, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஜீரோ. இப்போ பாருங்கள், இதில் 10 அப்புறமா இதில் 12 கொடுத்துட்டோம். -1, ஏன் -1? ஃபஸ்ட் அரே இஸ் லெஸ் தேன் செகண்ட் அரே. இப்போ நான் இந்த இடத்துல 12,13 கொடுத்துட்டேன். +1. இப்போ இந்த கம்பேர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியுதா? ரெண்டு அரேவை கம்பேர் பண்ணுறது. அப்போது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஜீரோ கொடுக்கும், ஃபஸ்ட் அரே சின்னதாக இருந்தால் -1 கொடுக்கும்,
செகண்ட் அரே சின்னதாக இருந்தால் ப்ளஸ் ஒன் கொடுக்கும். அப்போ கம்பேரோட ரிட்டர்ன் டேட்டா டைப் இன்டீஜர். அப்போ பைனரி சர்ச்னு ஒரு மெத்தட் பார்த்துட்டோம், கம்பேர் பார்த்துட்டோம். மேபி இதெல்லாம் நம்மளே இந்த கோடெல்லாம் எழுதலாம். இந்த கம்பேருங்கிறதுக்கான லாஜிக் நம்மளே எழுதலாம். நம்ம ஏற்கனவே அரேல சப் அரே, கிவன் அரே, சப் அரே ஆர் நாட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதே லாஜிக் தான் இவங்களும் எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ அரேஸில் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது? அரேஸ்ங்கிற கிளாஸில் கம்பேர் இருக்குது, பைனரி சர்ச் இருக்குது, ப்ரைமரியாக இதில் என்னென்னலாம் இருக்குது, ஆஸ் லிஸ்ட் இருக்குது, அது பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா, கம்பேர் ஃபுல்லாகவே கம்பேர் அண்ணன் இந்த கம்பேர் தான் ஃபுல்லாக இருக்குது. காப்பி பண்ணணும் அப்படின்னா எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் காப்பி பண்ணணும்? இப்போ நான் ஒரு அரேலேருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் லென்த் வந்து நான் காப்பி பண்ணணும், காப்பி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஏஆரை காப்பி பண்ணுங்கள், ஏஆரில் இருக்கிற ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸை எனக்கு காப்பி பண்ணுங்கள் அப்படின்னா அது எனக்கு காப்பி ஆகி நான் அதை இன்டீஜர் சிஆர் அப்படின்னு நான் ஒரு அரேல வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த சிஆரை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் சிஆர் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் நான் கொடுத்து பார்க்குறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் சிஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் எனக்கு காப்பி ஆகி வரும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் ப்ரிண்ட் ஆகுது, ஃபைவ் சிக்ஸ் செவன் ப்ரிண்ட் ஆகுதா? இந்த மாதிரியான அரேஸில் ஈஸியாக நான் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த அரேஸ். அரேல நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம், அதனால தான் இதை யூட்டில் கிளாஸில், யூட்டில் பேக்கேஜில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு அரேவை நம்ம இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் முன்னாடியே பார்த்துருக்கோம். கரெக்டாக ஒரு கேரக்டர் அரேவை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி பைனரி சர்ச் கொடுக்குற மாதிரியே சார்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு இந்த அரேவை சார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்போது சார்ட் பண்ணி கொடுக்கணுன்னா எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் சார்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாவை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பி அரேவை சார்ட்டடாக இல்லைன்னு வச்சுக்கிட்டேனே, இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ நான் பிஆர் அரேவோட ஜீரோலேருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் நான் சார்ட் பண்ணி வாங்குகிறேன். சரியா, அப்போ இந்த அரேவை சார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் இந்த பிஆரை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறது தான் இந்த அரேஸ் கிளாஸோட வேலை. சார்ட்டடாக கிடச்சிருச்சா? என்ன வேல்யூலாம் கிடச்சிருக்கு? ஓகே, இங்கே ஃபைவ் கொடுக்கக்கூடாது, நான் சிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஜீரோலேருந்து, இது வந்து இன்க்ளூடிங், இது எக்ஸ்க்ளூடிங், அதனால் சிக்ஸ் கொடுத்தா ஃபைவ் வரைக்கும் எடுக்கும். அதனால தான் அந்த கடைசி டுவெல் அப்படியே இருக்குது. நான் இங்கே வந்து சிக்ஸ் கொடுத்துருக்கேன், சிக்ஸ் இப்போ கொடுத்துட்டு இதை காமிக்கிறேன். சார்ட்டடாக இருக்கா? சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபிஃப்டி செவன். இந்த லாஜிக்கெல்லாம் இப்போ நமக்கு தெரியும், சார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சார்ட் பண்ணுறது எப்படிங்கிறதே இப்போ ஏன் படிக்கிறோம் இந்த இடத்துல? ப்ரீடிஃபைன்டாகவும் இந்த மெத்தட்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக படிக்கிறோம். சரி, இப்படி சார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கை இது சார்ட் பண்ணி கொடுக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரு ஸ்ட்ரிங் அரே, இப்போ இன்டீஜர் அரே ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சிருச்சு, ஒரு ஸ்ட்ரிங் அரே ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுறேன், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ் தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த ப்ரோக்ராம் இருக்கட்டும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அரே நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு விமல். இப்படி ஒரு ஸ்ட்ரிங் அரே இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்ட்ரிங் அரேவை சார்ட் பண்ணி கேட்குறேன், சார்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். பேரலல் சார்ட், பேரலல் சார்ட்டில் சார்ட் கொடுக்குறேன். சார்ட் கொடுத்துட்டு நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் நேம்ஸ் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் நேம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தாச்சு. சார்ட்டடாக கிடச்சிருக்கா?
ஆமாம் சார். அசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருக்கா? டிக்ஷனரி ஆர்டரில் கிடச்சிருக்கு. கரெக்டா? இப்போ சரி, இங்கே விமல் வித்யான்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த இடத்துல விமல் விமலன் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு விமல் வரும், அப்புறம் விமலன் வரும். கரெக்டா? ஓகே. டிக்ஷனரி ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டரில் எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த டிக்ஷனரி ஆர்டர் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ எப்படி வேணும்னு கேட்குறேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லாரோட பேரும், சிங்காரம் தவிர மீதி எல்லாரோட பேரும் ஃபைவ் கேரக்டர்ஸ். இப்போ விமலை வேணால் விமல் குமார்னு எழுதிக்கிறேன். எனக்கு நான் இப்போ எப்படி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் படி வேண்டாம், லென்த் வைஸ் அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நான் லென்த் வைஸ்னால் இது ஸ்டார்ட் பண்ணி கொடுக்காது. லென்த் வைஸ் அதாவது அது ஒரு ஆர்டர் வச்சுட்டு அந்த ஆர்டரில் கொடுக்குது. அப்போ எனக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கை நான் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்துடும்ல? அப்போ இல்லைங்க, அதை பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து மை கம்பேரட்டர் அப்படின்னு அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஏன் இந்த கிளாஸ் நேம் வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? ஏன்னா டி இந்த மாதிரியான இப்போ ப்ராக்டிக்கலாக இங்கெல்லாம் எப்படி ஷார்ட்டிங் நடக்குது, இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதோட இன்டர்னல்ஸ் எப்படிங்க இந்த ஷார்ட் நடக்கும், நான் இந்த ஷார்ட் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஷார்ட்டிங்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்ன? நீங்கள் ஷார்ட்டிங் பண்ணியிருக்கீங்க, பபுள் ஷார்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்டிங்னாலே கம்பேரிசன் வந்துடும், கம்பேரிங் டூ நியர்பை வேல்யூஸ், அதுக்கப்புறம் இஃப் நெசசரி ஸ்வாப்பிங், இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? அப்போ ஷார்ட்டிங்னாலே கம்பேரிசன் உண்டு, ஷார்ட்டிங்னாலே ஸ்வாப்பிங் உண்டு. அப்போ இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் பேக்ரவுண்டில் நடக்கணும் அப்படின்னா, இப்போ நேற்று வரைக்கும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சிருக்கோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லேருந்து ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட, நான் ஒரு யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது எந்த கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும்? நான் கிரியேட் பண்ண போகிற யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கிளாஸ், வெரி நைஸ். ஏன் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும்? என்னங்க சொல்லுங்க? அதுல இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனும், அதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆ, முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல. மெத்தட்ஸ் யூஸ் பண்ணு, ரூல்ஸ். அதுல இருக்க மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணனும்னா அப்போ அது அதில் இருக்கிற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்ன தெரியுமா? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரோபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். நீங்கள் ஏன் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸ்க்கு போகிறீங்க? நீங்கள் எக்ஸப்ஷன் கிளாஸ் நீங்கள் ஓனாக ஏன் க்ரியேட் பண்ணாமல் சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது த்ரோபிள் நேச்சர் அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டை ஜேவிஎம் த்ரோ பண்ணும், அப்போ தான் நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். அந்த த்ரோவபிள் நேச்சருக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எல்லா கிளாஸையும் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸாக க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போது அதே மாதிரி எனக்கு இந்த கம்பேரிசன், இந்த ஸ்வாப்பிங்லாம் நடக்கணும்னா என்னோட வேரியபிள்ஸோ என்னோடய மெத்தட்ஸுக்கோ ஒரு நேச்சர் இருக்கணும். என்னோடய வேரியபிள்ஸ் மெத்தட்ஸுக்கில் என்னோடய வேரியபிள்ஸ்க்கோ என்னோடய ஆப்ஜெக்ட்ஸுக்கோ ஒரு நேச்சர் இருக்கணும். என்ன நேச்சர் இருக்கணும்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேரபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை தான் கம்பேர் பண்ண முடியும். இப்போ நான் ரெண்டு நியூஸ் பேப்பர் வாங்குகிறேன், என்ன சொல்கிறது, தினத்தந்தின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குகிறேன், ஹிந்துன்னு ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷில் ஹிந்துன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து கம்பேரே பண்ண முடியாது, ஒன்று தமிழ் பேப்பர் இன்னொன்று இங்கிலீஷ் பேப்பர். அப்போ இந்த பேப்பர் பெஸ்ட்டாக அந்த பேப்பர் பெஸ்ட்டானா, ரெண்டும் வேறு வேறு ஸ்ட்ரீம், என்னால் கம்பேர் பண்ண முடியும். நான் ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குகிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேப்பர் வாங்குகிறேன், ஹிந்துன்னு ஒரு பேப்பர் வாங்குகிறேன், ரெண்டும் ஒரே நேச்சர், ஒரே நேச்சரில் இருக்கிறதுனால கம்பேர் பண்ண முடியும். அப்போ நான் முதல்ல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே கம்பேரபிள் நேச்சர் இருக்கணும். அப்படி கம்பேரபிள் நேச்சர் இல்லாமல் நான் எப்படி கம்பேர் பண்ணுறது? கரெக்டா? அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பேரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் இருக்குது. நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கம்பேர் மெத்தட் ஸ்ட்ரிங் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம்.
ஒருவேளை உங்களுக்கு அப்போ அதை ரீகலெக்ட் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்கேஸ் இன்கேஸ் இஃப் வி வாண்ட் டு கம்பேர் எனி ஆப்ஜெக்ட் தே ஷுட் ஓபே இல்லை தே ஷுட் ஃபாலோ கம்பேரபிள் ரூல்ஸ். அப்போ கம்பேரபிள் ரூல்ஸை தான் எப்படி பண்ணிடலாம், கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணணும்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் கம்பேரபிளாக இருக்கணும். அப்படி கம்பேரபிளாக இல்லைனா என்னால் கம்பேர் பண்ண முடியும். இது டிஃபால்ட். அந்த கம்பேரபிள் ரூல்ஸ் இந்த ஸ்ட்ரிங்குக்கு உண்டு. ஸ்ட்ரிங் ஏற்கனவே கம்பேரபிளை கம்பேரபிள்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரிங் கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ரிங் கிளாஸ் ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் கிளாஸ் கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத போய் பார்க்கலாம். ஆல் இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸஸ் கம்பேரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் அதை கம்பேரே பண்ண முடியுது. அப்போ கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும், திஸ் இன்டர் இது முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் ரீகலெக்ட் பண்ணுறோம். திஸ் இன்டர்ஃபேஸஸ் இம்போசஸ் அ டோட்டல் ஆர்டரிங் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இட். திஸ் ஆர்டரிங் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் த கிளாஸ் நேச்சுரல் ஆர்டரிங் அண்ட் த கிளாஸ் கம்பேர் டு மெத்தட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நேச்சுரல் கம்பேரிசன் மெத்தட். இதுதான் இதில் முக்கியமானது. இந்த பாயிண்ட் புரியலைனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் நாங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக ஆர்டர் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக ஆர்டர் பண்ணுறோன்னா என்ன ஆர்டரிங், அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா, இந்த மாதிரியான கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் ஆர்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேச்சுரல் ஆர்டரிங்னா நேச்சுரல் ஆர்டரிங்கிறது அசெண்டிங் ஆர்டர் தான் பெரும்பாலும், சரியா? அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ இல்லை அசெண்டிங் ஆர்டர்லேயோ கொடுக்குறது தான் நேச்சுரல் ஆர்டரிங். அதனால தான் நமக்கு நேச்சுரல் ஆர்டரிங்கில் ஆன்சர் கிடைக்குது. நேச்சுரல் ஆர்டரிங்கிறது அசெண்டிங்கிறதுனால அசெண்டிங் ஆர்டரில் ஆன்சர் கிடைக்குது. அப்போ அது என்ன, இப்போ எப்படி நடக்குது இது அப்படின்னா, இன்டர்னலாக இது வந்து கம்பேர் டூன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கம்பேர் டூ மெத்தடை வச்சு தான் இந்த நேச்சுரல் கம்பேரிசன் மெத்தட் அது, அதை வச்சு தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த நேச்சுரல் சார்ட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத. அதாவது இதெல்லாம் பேக்ரவுண்டில் இதுக்கான கோடிங்லாம் எழுதி வச்சுருக்காங்க, அதுதான் அதோட மீனிங். பேக்ரவுண்டில் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த சார்ட்டெல்லாம் துணிஞ்சு யூஸ் பண்ண முடியுது, இந்த அரேஸ் டாட் சார்ட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. அப்படி இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் கம்பேர் பண்ண முடியுது. ஆனால் இந்த சார்ட் வந்து என்ன கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரை கொடுக்கும், நேச்சுரல் ஆர்டரிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேச்சுரல் ஆர்டரிங் வேண்டாம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நேச்சுரல் ஆர்டரிங் வேண்டாம், உங்களோட இஷ்டப்படி ஆர்டரிங் வேணும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், எனக்கு ஸ்ட்ரிங்கில் எப்படி எப்படிலாம் கம்பேரிசன் போகலாம், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வைஸ் அசெண்டிங் ஆர்டரில் கேட்கலாம், லென்த் வைஸ் அசெண்டிங்லேயும் கேட்கலாம், லென்த் வைஸ் டிசெண்டிங்லேயும் கேட்கலாம், சரியா? அது இல்லாமல் டிக்ஷனரி ஆர்டரில் கேட்கலாம், டிக்ஷனரி ஆர்டரில் அசெண்டிங்கில் கேட்கலாம், டிக்ஷனரி ஆர்டரில் டிசெண்டிங்கில் கேட்கலாம். அப்போ இதெல்லாம் எனக்கு இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் கொடுக்காது. கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் டிக்ஷனரியில் அசெண்டிங் ஆர்டரை மட்டும்தான் கொடுக்கும். இதோட ரிவர்ஸ் வேணும்னாலோ இல்லை அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வைஸ் வேணும்னாலோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதை எப்படிங்க பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது, சரியா? அப்போ இந்த கம்பேரிசன்லாம் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அதுக்கு தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்க. என்ன இன்டர்ஃபேஸ் தெரியுமா, கம்பேரட்டர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இன்டர்வியூ போவீங்க, இன்டர்வியூ போகும்போது இருக்கிற முக்கியமான குவெஸ்டின்ஸ், வாட் ஆர் ஆல் தி டிஃபால்ட் பேக்கேஜஸ் யூ நோ இன் ஜாவா, இது ஒருத்தர் கேட்பார். வாட் ஆர் ஆல் தி டிஃபால்ட் கிளாஸஸ் யூ நோ, டெல் மீ அட்லீஸ்ட் ஃபைவ் கிளாஸஸ் டிஃபால்ட் கிளாஸஸ் இல்லை ப்ரீ டிஃபைன் கிளாஸஸ் இன் ஜாவா. அடுத்து கேட்பாங்க, வாட் ஆர் ஆல் தி இன்டர்ஃபேஸஸ் யூ நோ, வாட் ஆர் ஆல் தி டிஃபால்ட் இன்டர்ஃபேஸஸ் யூ நோ. அப்போ இதெல்லாம் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸில் இருக்கீங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இப்போ இன்றைக்கே நம்ம ரெண்டு இன்டர்ஃபேஸ் பற்றி பேசிட்டோம், ஒன்று கம்பேரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ், இன்னொன்று கம்பேரட்டர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். அப்போ அடுத்து கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் என்னங்கிறத போய் பார்ப்போம். ஜாவா கம்பேரட்டர் ஜாவா டாக்ஸ் என்னங்கிறத போய் பார்ப்போம். கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது பார்ப்போம், சரியா? கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் ஏ கம்பேரிசன் ஃபங்க்ஷன் விச் இம்போசஸ் ஏ டோட்டல் ஆர்டரிங் ஆன் சம் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க, கம்பேரட்டர் டோட்டல் ஆர்டரிங் ரெண்டும் இந்த இதையும் பாருங்கள்,
இது வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் ரெண்டுமே நமக்கு முன்னாடி தான் இருக்கு கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் என்ன சொன்னாங்க திஸ் இன்டர்ஃபேஸ் இம்போசஸ் எ டோட்டல் ஆர்டரிங் ஆன் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இட் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் சொல்கிறாங்க கம்பேரிசன் ஃபங்க்ஷன் விச் இம்போசஸ் எ டோட்டல் ஆர்டரிங் ஆன் சம் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதே கிளாஸ் தான் அப்போ இதே பாயிண்ட் தான் வந்துடுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் தான் அப்படிங்கிறது வந்துடுது ஆனால் திஸ் ஆர்டரிங் இஸ் ரெஃபர் டு அஸ் நேச்சுரல் ஆர்டரிங் கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது நேச்சுரல் ஆர்டரிங் கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது நேச்சுரல் ஆர்டரிங் இல்லை அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் கம்பேரட்டர்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு கண்ட்ரோல் த ஆர்டர் ஆஃப் செர்டைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்போ என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் நாங்கள் ஆர்டரிங்கை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆல்சோ பி யூஸ் டு கண்ட்ரோல் த ஆர்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நேச்சுரல் ஆர்டரிங்கே கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் இந்த ஆர்டரிங்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஆர் டு ப்ரொவைட் அண்ட் ஆர்டரிங் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு ப்ரொவைட் அண்ட் ஆர்டரிங் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் டோன்ட் ஹேவ் அ நேச்சுரல் ஆர்டரிங் நேச்சுரல் ஆர்டரிங் தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு என்ன ஆர்டரிங் வேணுமோ அந்த ஆர்டரிங்கை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸோட வேலை அப்போ அதை எப்படி கொடுக்குறாங்க அதை கொடுக்குறதுக்கு இவங்க ஏதாவது மெத்தட் வச்சுருக்காங்க என்னங்க போச்சு அது பேக் போயிட்டேனா அதை கொடுக்குறதுக்கு இவங்க ஏதாவது மெத்தட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் இல்லை அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு மெத்தடு கொடுத்து அந்த மெத்தடை நம்ம ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி தானே பண்ண முடியும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரி தானே ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் அப்போ இன்டர்ஃபேஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்போ அதுக்கு ஒரு மெத்தடு வேணும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு ஏதாவது மெத்தட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கம்பேர் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பேர் மெத்தட் மூலமாக தான் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க மெத்தட் சம்மரியில் போய் பாருங்கள் கம்பேர் ரெண்டு ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இங்கே என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மை கம்பேரட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும் ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு எரர் காமிக்கும் இம்போர்ட் கம்பேரட்டரா இம்போர்ட் கம்பேரட்டர் கொடுத்தாச்சு ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் என்ன மெத்தட் நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு கம்பேர் அப்படிங்கிற மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இந்த கம்பேர் என்ன பண்ணும் எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் கொடுத்தாலும் அதை கம்பேர் பண்ணும் அதனால தான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம் எல்லா கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம்ல அதே தான் இங்கேயும் நடக்குது சரியா அப்போ நான் இப்போதைக்கு எனக்கு வசதிக்காக ஆப்ஜெக்ட் பேரை வந்து O1 O2 வச்சுக்கிடுறேன் ஆப்ஜெக்ட் O1 O2 அப்படின்னு வச்சுக்கிடுறேன் இப்போ பாருங்கள் டைப் காஸ்டிங் நமக்கு தெரியுமா டைப் காஸ்டிங் நமக்கு தெரியுமா டவுன் காஸ்டிங் அப் காஸ்டிங் இதெல்லாம் தெரியுமா தெரியும் அப்போ நான் இப்போ போயிட்டு ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங் ஆஃப் O1 இது அப் காஸ்டிங்கா டவுன் காஸ்டிங்கா டவுன் காஸ்டிங் டவுன் காஸ்டிங் ஆமாம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டீங்க ஏன் மாற்றிட்டோம் இங்கே நான் வச்சுருக்கிறதுலாம் ஸ்ட்ரிங் தான் இதை தான் நான் இப்போ கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த மை கம்பேரட்டரை யூஸ் பண்ண போகிறேன் அப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பாருங்கள் இந்த அரேஸ் டாட் சார்ட் இருக்கா ஒரு நிமிஷம் அப்போ இந்த அரேஸ் டாட் சார்ட் வந்து எனக்கு நேச்சுரல் சார்ட் சார்ட்டிங்கே கொடுத்துருது இப்போ நான் அரேஸ் டாட் சார்ட் கொடுத்துட்டு இப்போ சார்ட் கொடுக்குறேன் இதில் சார்ட்டில் பாருங்களேன் கம்பேரட்டரை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அப்போ நான் இந்த கம்பேரட்டரை அக்செப்ட் பண்ணுறது முதல்ல என்னோடய அரே நேமை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு தெரியுமா நான் மை கம்பேரட்டர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன்ல அந்த மை கம்பேரட்டருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் மை கம்பேரட்டர் MC ஈக்குவல்ஸ் டு நியூ மை கம்பேரட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஆப்ஜெக்டையும் நான் இந்த சார்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டேன்னா இனிமேல் நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டருக்கு இந்த சார்ட் போகாது இனிமேல் அதாவது கம்பேரபிள் இன்டர்ஃபேஸுக்கு போகாது இது இன்டர்னலாக இந்த சார்ட் என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கிற கம்பேர் இன்டர்ஃபேஸ் கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸுக்கு வந்து இங்கே இருக்கிற கம்பேர் மெத்தடை கால் பண்ணும் இது இன்டர்னலாக நடக்கும் நமக்கு தெரியாது இந்த அரேஸ் டாட் சார்ட்டை கூப்பிட்டோடனே இன்டர்னலாக இந்த கம்பேர் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது
இங்கே நம்ம வந்துட்டு இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி கேட்குறேனோ, இப்போ நான் இந்த இடத்துல S1 dot length wise வேணும் அப்படின்னா S1 dot length is greater than S2 dot length அப்படி இருந்துச்சுன்னா இதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? கம்பேரோட ரிட்டர்ன் டேட்டா டைப் இன்டிஜர். அப்போ ரிட்டன் பிளஸ் ஒன். எல்ஸ் இஃப் S1 dot length less than S2 dot length ரிட்டன் மைனஸ் ஒன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எல்ஸ் ரிட்டன் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ரிட்டன் ஜீரோ. இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா இப்போது என்னோடய இந்த அரேஸ் டாட் சார்ட் இன்டர்னலாக போய் இந்த கம்பேர் மெத்தடை கால் பண்ணி இந்த கம்பேர் மெத்தட் என்ன ரிசல்ட்டை கொடுக்குதோ அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். இப்போ என்ன ஆர்டரில் கொடுக்குது? லென்த் வைஸ் கொடுக்குதா? இப்போ நான் இதில் இப்போதைக்கு லதா எம் அப்படின்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இது புரியுதா? நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஆர்டரிங்கை நம்ம எடுத்துக்கிறது. அதை கொடுக்கறது அரேஸில் இருக்கிற சார்ட் மெத்தட் கொடுக்குது. அப்போ அரேஸ் டாட் சார்ட்டில் நம்ம ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ இப்படி கொடுக்கறதுக்கு என்ன பேர் டெக்னிக்கலாக? இப்படி அரேஸ் டாட் சார்ட்டுன்னு கொடுத்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறதும் அரேஸ் டாட் சார்ட்டுன்னு கொடுத்து ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறதுக்கும் அந்த கான்செப்டுக்கு என்ன பேர்? மெத்தட் ஓவர்லோடிங். அவ்வளோதான். இப்படி கொடுத்தீங்கன்னா நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர் கிடைக்கும். இது இது நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் யூசர் டிஃபைன்டு ஆர்டரிங் கிடைக்கும். அப்போது இது நான் இப்போ ஸ்ட்ரிங் வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இங்கேயே நான் எம்ப்ளாயின்னு ஏதோ ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன், எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த எம்ப்ளாயி கிளாஸ் வச்சே நான் இப்போ இதை உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா குரூப் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே பார்க்கணுன்னா பார்க்கலாம். புரியுதா? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு ஒரு ஷார்ட் ஒரு கிறிஸ்ப் ஐடியா என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? அரேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சார். கலெக்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வச்சு சவுண்டா இருக்கு சார். ஒரு நிமிஷம். பார்த்தோம் அது வந்து இன்டர்ஃபேஸஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல வந்து ஒரு மூணு மெத்தட்ஸ் மாதிரி மூணு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. லிஸ்ட், செட், கியூ, மேப் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் யூட்டிலிட்டி அரேஸ் கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்தோம். அதுல வந்து இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அதுல பின்னாடி என்ன ஐடியாஸ் இருக்கு, அதுல வந்து சார்ட் மெத்தட் இருந்துச்சு, பைனரி சர்ச் இருந்துச்சு, அதுல வந்து கம்பேரட்டர் பார்த்தோம். அந்த கம்பேரட்டர்ல நமக்கு வேண்டிய மாதிரி ஆர்டர்ஸ் வந்து மாத்திக்கலாம்ன்ற மாதிரி இப்ப பார்த்தோம் சார். ஓகே, கரெக்ட். அப்போ இந்த கம்பேரட்டரை நான் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது ஆப்ஜெக்டாக தான் எனக்கு பாஸ் ஆகுது, நான் தான் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். அப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றுற மாதிரி நான் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்டாக? எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ரெண்டும் கம்பேரபிளாக இருக்கணும் அதுக்கு மட்டும். ஆமாம். இப்போ நான் இங்கே ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் ஒன்று இருக்குது. இந்த எம்ப்ளாயி கிளாஸில் நேம், ஏஜ், சேலரி மூணு வாங்குற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்காங்க. சரியா? இங்கேயே கம்பேர் டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு இப்போ நான் ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ண மாதிரி இப்போ யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அதை எப்படி சார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எம்ப்ளாயி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி E1 ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி ஆஃப் அப்படின்னு கொடுத்தா நேம் கேட்குது. இப்போ நேம் வந்து விமல். இப்போ ஏஜ் 25, சேலரி 25,000, எப்படி கொடுத்துட்றேன். சரியா? சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல. அப்படி கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு தான் யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம அரைவாக க்ரியேட் பண்ணலாம்ல.
வச்சுக்கணும், இதை மாற்றி வச்சுக்குவோம். ட்வெண்ட்டி ஃபோர் வேறு நம்பர் மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். 35 இந்த மாதிரி ஏதாவது சிங்காரம் 40 வயசு போடுவோம். 40,000 அப்படின்னு மாற்றிக்குவோம். சேலரி கூட ஓகே தான் சார். போதுமாங்க, இருக்கிறது உங்களை 18 வயசு ஆக்கிடுவோம் உங்களுக்கு. எதுக்கு உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி வேலை தர மாட்டாங்க. சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயீஸ் இ அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அந்த அரேயில் இந்த E1, E2, E3, E4 வைக்கலாம்ல. நம்ம இது வரைக்கும் இப்படி அரே கிரியேட் பண்ணுமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்படி வைக்கிறது தப்பு இல்லைல்ல. cannot convert from employee, சரியா? Size mismatch, cannot convert from employee array to array bracket. array bracket கொடுக்கணும். கரெக்டா? E1 க்கு முன்னாடி கொடுக்க மாட்டோமா? சரி, இது அரேல போடுங்க. கரெக்ட். நான் இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னன்னு. இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கோமா? இப்போ எனக்கு இந்த ஆர்டர், இப்போ எனக்கு நான் ஏஜ் வைஸ் கேட்பேன், இல்லை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கேட்பேன், இல்லை சேலரி வைஸ் கேட்பேன். அப்போ எனக்கு வந்து வேல்யூஸ் வேணும். அதை நான் எப்படி பண்ணுறது? இப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டை வச்சு வச்சு நல்லா பண்ணிக்கிட்டோம். இப்போ தான் நான் இந்த எம்ப்ளாயி அரேவை கொடுக்க போகிறேன். எம்ப்ளாயி தானே என்னோடய அரே நேம். இ தான் என்னோடய, சாரி, இ தானே என்னோடய அரே நேம். அப்போ இங்கிற அரே நேமை கொடுத்துட்டேன், சரியா? இ அப்படிங்கிற அரே நேமை கொடுத்துட்டேன். இங்கே இ, சரியா? இங்கே என்ன ப்ரிண்ட் பண்ணுறதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஈங்கிற அரையை ஷார்ட்டுக்கு கொடுத்துட்டேன். அப்போ இங்கே போய் கம்பேர் ஆகுறது என்ன கம்பேர் ஆகும்? ஒவ்வொரு டைம்லேயும் ரெண்டு ரெண்டு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கம்பேர் ஆகும். அப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எம்ப்ளாயின்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? இப்படி எம்ப்ளாயின்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ எம்ப்ளாயின்னு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறதுனால தான் லென்த் எல்லாம் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எம்ப்ளாயி E1, எம்ப்ளாயி E2 மாற்றிக்கிட்டேன். இப்போது E1 உங்களுக்கு என்ன வச்சு வேணும்? ஏஜ் வச்சு கம்பேர் பண்ணணுமா? ஏஜ் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. E1.age E2.age விட பெருசாக இருந்தா, அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன் -1. அப்படி இல்லை, எல்ஸ் இஃப் E1.age E2.age விட சின்னதாக இருந்தா ரிட்டன் +1, அப்படி இல்லைன்னா ரிட்டன் 0. அப்போ இப்போ எனக்கு கம்பேரிசன் எப்படி நடக்கும்? ஏஜ் வச்சு நடக்கும். அப்போ ஏஜ் வச்சு நடந்ததுக்கு பிறகு நான் இந்த இடத்துல system.out.println E. அப்படின்னு கொடுத்துட்டு E of E-ல தானே இருக்கும், E of I-ஐ ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இங்கே கொடுத்துருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு அப்படி ப்ரிண்ட் ஆகும். இப்போ எப்படி ப்ரிண்ட் ஆகுது? டிசெண்டிங் ஆர்டரில் 25, 24, 22, 18, கரெக்டா? ஏஜ் வைஸ் டிசெண்டிங் ஆர்டரில் ப்ரிண்ட் ஆகுது. இல்லை, எனக்கு ஏஜ் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர் வேண்டாம், எனக்கு சேலரி வைஸ் டிசெண்டிங் ஆர்டர் வேணும். என்ன பண்ணுறது இப்போ? ஏன் இங்கே டைப் காஸ்ட் பண்ணணுங்கிறது புரியுதா முதல்ல? ஏன் இங்கே டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோம்? கம்பேரிசன் பண்ணுறதுக்கு தான் சார். அப்போ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம இப்படி கொடுக்க முடியாது. வெறுமனு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதில் டாட் வச்சா எப்படி ஏஜ் எல்லாம் கிடைக்கும்? அப்போ அது எம்ப்ளாயி ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணாதான் டாட் வச்சு ஏஜ் எல்லாம் எடுக்க முடியும். டாட் வச்சு ஏஜ் எடுக்க முடியும், டாட் வச்சு சேலரி எடுக்க முடியும். இப்போ சேலரி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு சேலரி வைஸ் கம்பேர் பண்ணி எனக்கு ஆர்டரிங்காக கொடுங்க. இது ஒரு நல்ல கான்செப்டுங்க, இதை கலெக்ஷனில் யூஸ் பண்ணுவோம் பின்னாடி. அதனால தான் இப்போவே சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு ப்ரோக்ராமே அனுப்பிச்சும் வைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புரியலைனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ சேலரி வைஸ் டிசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருச்சா? ஆ, இப்போ எனக்கு சேலரி வைஸ் டிசெண்டிங் ஆர்டரில் வேண்டாம், எனக்கு நேம் வைஸ் வேணும். நேம் எடுத்துக்கோங்க. அப்போ நேம் எடுத்தீங்கன்னா நேம் கிரேட்டர் தேன் லெஸ் தான் எடுக்க முடியாது. நேமை எடுத்துகிட்டு நேமோட லென்த்தை வச்சு தான் நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம்.
கரெக்டா? ஏன்னா நேம்ங்கிறதே ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்படி எழுதுறது புரியுதா? நேம் எடுக்கிறேன், அதோட லென்த் எடுத்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸோட வேலை. அப்போ நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கிறது, இப்போ என்ன ஆர்டரில் வந்துருச்சு? நேம் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர். ஏன்னா எல்லுங்கிறது முதல்ல இருக்கும், அதனால் அது கடைசியாக போயிடுச்சு. எஸ் கடைசியாக இருக்கும், முதல்ல வந்துடுச்சு. இதுவே இந்த இடத்துல மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னை இடம் மாற்றினீங்கன்னா, இங்கே ப்ளஸ் ஒன் கொடுத்துட்டு இங்கே மைனஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ப்ளஸ் கிடைக்குதா மைனஸ் கிடைக்குதாங்கிறத வச்சு தான் கம்பேரிசனில் வந்து ஆர்டரு. அப்போ ப்ளஸ் மைனஸை இடம் மாற்றினீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விமலும் கடைசியாக சிங்காரமும் இப்படி கிடைக்கும். இது புரியுதா? நீங்கள் நேம் வைஸ் இடம் மாற்றுறது, இந்த மாதிரி நேமோட லென்ஸ் வைஸ் மாற்றுறது. இப்போ எல்லாருக்குமே ஒரே லென்த் இருக்கா? விமல் குமார், நமக்கு வந்த சோதனையை பாருங்கள். லதா முருகன், வித்யா முருகன் ஒரே லென்த் இல்லையா? இல்ல சார், உங்களுக்கு ஸ்ரீ வித்யா முருகனா சார்? ஸ்ரீ வித்யா வாங்க உள்ளே. ஆமா சார், சர்டிபிகேட்ல எல்லாம் வெறும் வித்யா தான். அப்ப பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வந்துச்சா சிங்காரம், விமல் குமார், லதா முருகன், ஸ்ரீ வித்யா முருகன், அவ்வளோதாங்க. இப்போ நான் என்னென்னலாம் திரும்ப சொல்லணும், என்னென்னலாம் புரியலை, என்னென்னலாம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, என்னென்னலாம் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு பெரிய ப்ரோக்ராம். இப்போ நான் எழுதியிருக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம்லாம் சொல்லலை, புதுசு. உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் மைனஸ் ஒன் ஒன்னை மாற்றினா ஆர்டர் சேஞ்ச் ஆகும் சொன்னீங்களே சார், அது கொஞ்சம் கம்பேர் டு. அதாவது எப்பவுமே வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இப்போ வந்து கம்பேர் மெத்தட் தானே, கரெக்டா? இந்த கம்பேர் மெத்தடோடைய ரிட்டன் டேட்டா டைப் இன்டிஜர். இப்போ நம்ம ஏற்கனவே ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். ஈக்குவல்ஸ்னு ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். அதோட ரிட்டன் டேட்டா டைப் பூலியன். அதாவது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா, ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை தான் அது சொல்லும். கம்பேர் மெத்தட் அப்படி இல்லை. கம்பேர் மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப் பூலியன் இல்லை, அதோட ரிட்டன் டேட்டா டைப் இன்டிஜர். ஏன் இதை இன்டிஜர்னு கொடுத்தாங்க? ஏன்னா பூலியன்னா எஸ்ஆர் நோ தான், ரெண்டு சாய்ஸ் தான். இப்போ எனக்கு ரெண்டு சாய்ஸ் இல்லை, மூணு சாய்ஸ். ஒன்று ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஒன் கிரேட்டர் தேன் செகண்ட், ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இருக்கலாம், இல்லை செகண்ட் கிரேட்டர் தேன் ஃபஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு மூணு சாய்ஸ் வந்துடுது. மூணு சாய்ஸ் வரும்போது என்னால் பூலியனில் ட்ராவல் பண்ண முடியல. அப்போ பூலியனில் ட்ராவல் பண்ண முடியலைங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, கம்பேரை இன்டீஜர் ரிட்டன் டேட்டா டைப் கொடுக்குறோம். அப்போ இன்டீஜர் ரிட்டன் டேட்டா டைப் ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு ஜீரோன்னு கொடுக்கும். பொதுவாக ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தேன் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தேன் செகண்டுன்னு இருந்ததுன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் greater than first, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தேன் செகண்ட் அப்படி எழுதியிருக்கோம், அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ்னு கொடுக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வருதா நெகட்டிவ் ரிசல்ட் வருதாங்கிறத வச்சு தான் அங்கே ஸ்வாப்பிங் நடக்கும். ஓ பாசிட்டிவாக வந்திருக்கு, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்டை விட கிரேட்டராக இருக்குது. ஓ நெகட்டிவாக வந்திருக்கு, அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் பெருசாக இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் பெருசாக இருந்தால் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ஸ்வாப் பண்ணணுமா வேண்டாமா? ஏன்னா ஸ்வாப்பிங் கண்டிப்பாக நடக்கணும்ல ஸ்டார்டிங்கில். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அப்போ ரெண்டையும் அதே பிளேஸ்லேயே உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற டிசிஷன் அதை வச்சு தான் நடக்கும். அப்போ இந்த ரிசல்ட் வந்து மூணு ரிசல்ட், இந்த மூணு ரிசல்ட்டை வச்சு தான் உங்களுக்கு அங்கே சார்ட்டிங் நடக்கும். இது புரியுதா? அதை வச்சு தான் நீங்கள் இந்த சார்ட்டிங் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு சார்ட் ஆகுது, எப்படி இந்த நேமோட லென்த் வைஸ் சார்ட் ஆகுது? நேமோட லென்த் வைஸ் ஆர்ட் ஆகிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு விமல்குமாருங்கிற நேம் தான் போயிருக்கோம். இங்கே நான் இந்த எம்சிஏ கால் பண்ணும்போது அடுத்து ஸ்ரீவித்யா முருகன் போயிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ விமல்குமார், ஸ்ரீவித்யா முருகன், விமல்குமாருங்கிறது ஃபஸ்ட்டும் ஸ்ரீவித்யா முருகனுங்கிறது செகண்டும் இருக்காங்க. அடுத்து லதா முருகனுங்கிறது போய் விமலுக்கும் ஸ்ரீவித்யா முருகனுக்கும் நடுவில் லதா முருகன் போய் உட்காந்துருக்கும். அந்த ஸ்டார்டிங் நடந்துருக்கும், ஏன்னா எல்லாரோட லென்த்தையும் கம்பேர் பண்ணுறோம்.
அடுத்து சிங்காரம்ங்கிற நேம் எடுத்துகிட்டு போனோம்னா சிங்காரம்ங்கிறது எல்லாத்தோட லென்த்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்படி இன்டர்னலாக இந்த சார்ட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டர், நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர். அது அசெண்டிங்கில் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அசெண்டிங்கில் கிடைக்கும், நெகட்டிவ் இருந்ததுன்னா டிசெண்டிங்கில் கிடைக்கும். இந்த பாயிண்ட் புரியுதா? மூணு ரிசல்ட், நீங்கள் பாசிட்டிவாக இந்த இடத்துல ரிசல்ட் வந்துச்சுன்னா இது அசெண்டிங் ஆர்டரை ரிட்டன், அதாவது இந்த இந்த இடம் ரிட்டன் ஆயிரும் இல்லையா, இங்கே பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டன் ஆகும். பாசிட்டிவ் வேல்யூ அப்போ எங்கே ரிட்டன் ஆகும்? இந்த கம்பேர் மெத்தடை எங்கே கால் பண்ணுறாங்களோ அங்கே ரிட்டன் ஆகும். கம்பேர் மெத்தடை எங்கே கால் பண்ணுவீங்க? இந்த சார்ட் இன்டர்னலாக கால் பண்ணு, இன்டர்னலாக கால் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் கொடுக்கும், அடுத்து இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் வச்சுக்கோங்களேன், இது ரெண்டை மட்டும் கொடுக்கும். இ டாட் இப்போ விமல்குமாருங்கிறது இப்போ ஸ்ரீ வித்யா முருகன் அப்படிங்கிற நேமையும் கொடுக்கும். அப்போ இந்த ரெண்டு நேமையும் கொடுக்கும்போது அங்கேருந்து வர்ற ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சு, ஃபஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் அப்படின்னு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா, சரியா, அப்படின்னு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்டை விட கிரேட்டராக இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ தூக்கி செகண்ட் வைக்கணும், ஏன்னா அது பெருசாக இருக்குது அதனால் செகண்ட் வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா, ஆனால் இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட் இஸ் லெஸ் தேன் செகண்ட் லென்த் வைஸ் விமல்குமாரோட லென்த் ஸ்ரீவித்யா முருகன்கிற லென்த்தை விட கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவாக ரிசல்ட் வரும். அங்கேருந்து இந்த சார்ட் போகும், இந்த சார்ட் போய் இன்டர்னலாக இந்த கம்பேரை கால் பண்ணும், கம்பேரை கால் பண்ணி மைனஸ் ஒன்றுன்னு ரிசல்ட் வரும். இப்போ மைனஸ் ஒன்றுன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே விமல்குமாருங்கிறதையும் ஸ்ரீவித்யா முருகன்கிறதையும் அப்படியே வச்சுருவோம், அதுதான் சார்ட்டிங் அப்படிங்கிற டிசிஷனுக்கு இந்த ஷார்ட் மெத்தட் வரும். ஜீரோங்கிற ரிசல்ட் வருது, இங்கேயும் விமல்குமார் கொடுத்துட்றேன் இல்லை இங்கேயும் ரெண்டு இடத்துலையுமே விமல்குமார்னு கொடுத்துட்றேன் அப்படின்னா கண்டுக்கவே கண்டுக்காது, எதையுமே ஸ்வாப் பண்ணும். அப்போ அந்த அங்கேருந்து வர்ற ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்வாப்பிங் நடக்காது, நெகட்டிவாக இருந்தால் ஸ்வாப்பிங் நடக்கும், ஜீரோவாக இருந்தாலும் ஸ்வாப்பிங் நடக்காது. அப்போ அங்கேருந்து வர்ற அந்த இன்டீஜர் ரிசல்ட் பாசிட்டிவாக ஜீரோவாக நெகட்டிவாங்கிறத வச்சு தான் இது நடக்கும், இங்கே ஆர்டரிங் நடக்கும் அப்படிங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டீபக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சு இந்த ஷார்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இந்த ஷார்ட் போய் எப்படி இந்த கம்பேர், அங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வைங்க, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வைங்க, பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பாருங்கள், அது நல்லா புரியும். சரிங்க, சரியா? அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸை மாற்றியும் பாருங்கள், இப்படி கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது. இப்போ நான் முதல்ல இங்கே பாசிட்டிவாகவும் இங்கே நெகட்டிவாகவும் கொடுத்துருந்தேன், இப்போ இங்கே நெகட்டிவாகவும் இங்கே பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்கேன், இப்படி கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்க, அப்படியே ரிவர்ஸில். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பேசிகிட்டு இருக்கேன், பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் ஒன் அப்படி பேசலை. அதனால் நீங்கள் பாசிட்டிவாக எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், நெகட்டிவாக எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை, எப்படி கொடுத்தாலும் இதான் ரிசல்ட் வரும். சரியா? அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது அரேஸ் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ். அப்போ யூட்டிலிட்டி கிளாஸஸ்னால் அப்போ நீங்கள் இப்போ போயிட்டு அப்போ இதே மாதிரி ஜாவாவில் என்னென்ன யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் இருக்குங்கிறத போய் பார்க்கணும். இப்போ ஜாவா யூட்டில் கிளாஸஸ் அப்படின்னு போய் தேடி அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டாக்ஸ் ஜாவா டாட் அப்போ தான் நம்ம எஃபெக்டிவாக ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அப்போ ஜாவா டாட் யூட்டிலில் ரெண்டு மூணு இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, ஒன்று கலெக்ஷன் அதான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னும் படிக்கல, இன்னொன்று கம்பேரட்டர் அதான் இப்போ பார்த்துருக்கோம். சரியா? இந்த கொடுத்துருக்காங்களா, கம்பேரிசன் ஃபங்க்ஷன் விச் இம்போசஸ் அ டோட்டல் ஆர்டரிங் ஆன் சம் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இது பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் மீதி ஐட்ரேட்டர் லிஸ்ட் லிஸ்ட் ஐட்ரேட்டர் இதெல்லாம் பார்ப்போம். மேப் மேப் டாட் என்ட்ரி இதெல்லாமே கலெக்ஷனோட பார்ட்டு தான், நேவிகபிள் செட் இதெல்லாமே. சரியா? கியூ செட் சார்ட்டட் மேப் சார்ட்டட் செட் இதெல்லாம் ஸ்ப்ளிட் ரைட்டர் இதெல்லாமே கலெக்ஷனோட குரூப் தான். இங்கே போயிட்டு என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது
யூட்டிலிட்டி கிளாஸஸ் என்னென்னலாம் இருக்கு. இப்போ நம்ம இதில் யூட்டிலிட்டி கிளாஸஸில் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த அரேஸ். இந்த அரேஸ்னால் என்னென்னலாம் இருக்கு, இதே மாதிரி வேற என்னென்னலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். சும்மா அப்படியே பிளாங்காக பாருங்கள், யூட்டிலிட்டி கிளாஸஸ் அப்படின்னு தேடி பாருங்கள் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அதில் ஏதாவது கோத்ரூ பண்ணி உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு கிளாஸாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது கேலண்டர் கிளாஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரீங்களா, இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸில் கேலண்டரை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரணும். ஒன்று கேலண்டரை யூஸ் பண்ணுங்கள், இல்லை டேட் யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரணும். என்ன ப்ரோக்ராம்ங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை உங்களுக்கு கொடுத்துருவேன், சரியா? டேட் ஆஃப் பர்த்தை உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா, அவர் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறார். ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணுன்னா எத்தனை வயசாயிருக்கணும்? 18. அவருக்கு 18 வயசு ஆயிடுச்சா ஆகலையான்னு பார்த்து சொல்லணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க 18 வயசு ஆயிடுச்சா ஆகலையான்னு? இந்த கரண்ட் இயரும் கரண்ட் இயருக்கும் இந்த டேட்டா பத்ல இருக்க இயர்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்து அது வந்து 18 வருதா இல்ல 18 மேல வருதா அப்படி பாக்கும். கரெக்ட். அப்படி பாக்கும்போது சில டைம்ல 18 ஆயிருக்காது, 17 இயர்ஸ் 10 மந்த்ஸ் கூட ஆயிருக்கும். அப்போ எலிஜிபிலிட்டி இல்லன்னு சொல்லணும், கரெக்ட்டா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பார்க்கணும். அப்ப அதுக்கு யூஸ் ஆகுற யூட்டில் கிளாஸஸ் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். கேலண்டர் யூஸ் பண்ணலாமான்னு போய் பாருங்கள், இல்லை டேட் யூஸ் பண்ணலாமான்னு போய் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கரன்சி என்ன பண்ணுங்கிறத போய் பாருங்கள். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஐடியாஸை கொடுக்கும். சரி, இப்போ நீங்கள் கேலண்டர் டேட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க, அது யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் அதுக்கு ப்ரீக்வெஸ்ட் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா? இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட அதாவது ஒரு ப்ரோக்ராமோட நீட் என்ன, எனக்கு என்ன வேணுங்கிற பிஸ்னஸ் நீட் என்னங்கிறத சொல்லிட்டேன், கரெக்டா? அதாவது லாஜிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு மேபி இந்த டேட் கிளாஸ் யூஸ் ஆகலாம், அதில் உங்களுக்கு தேவையான மெத்தட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நீங்கள் ரெண்டையும் எப்படி இப்போ யூசர்கிட்டருந்து டேட்டாவே வாங்கணும், டேட்டா இல்லை டேட். யூசர்கிட்ட இதுவரைக்கும் ஸ்ட்ரிங் வாங்கியிருப்பீங்க, இன்டீஜர் வாங்கியிருப்பீங்க, இப்போ யூசர்கிட்ட நீங்கள் வாங்குறது டேட். அவர் சொல்கிறார் இப்போ 18/05/2000 இதுதான் என்னோடய பிறந்த டேட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் எலிஜிபிளா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். ஆமாம். அப்போ அவர் இப்படி தானே கொடுப்பாரு, ஒன்று இந்த ஃபார்மேட்டில் கொடுப்பாரு இல்லை இந்த ஃபார்மேட்டில் கொடுப்பாரு. அப்போ இதில் நீங்கள் தனித்தனியாக உடைக்கணும். இப்போ வந்து இதில் இப்போ பாருங்களேன், இப்போ என்ன 2021, இப்போ 2003 ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் இன்னைக்கு அப்ளை பண்ணுறாரு ஓட்டர் ஐடி, அப்போ அவர் எலிஜிபிளான்னு பார்க்கணும். இதே இதில் 25 ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவரும் இன்றைக்கே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறாரு, அவர் எலிஜிபிளானும் சொல்லணும். அப்போ முன்னாடி இருக்கிறவருக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லணும், அடுத்து வர்றவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லணும். அப்போ இதில் தனித்தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இயரை மட்டும் மைனஸ் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அதை நான் வந்து டேட் கிளாஸில் எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு தேடி பாருங்கன்னு சொல்கிறேன். கேலண்டர் கிளாஸ்லேயோ உங்களுக்கான க்ளூ இதுதான், கேலண்டர்லேயோ டேட்லேயோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அங்கே மெத்தட்ஸோ எதுவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கரன்சி கிளாஸ் என்ன பண்ணுங்கிறத போய் பாருங்க. இந்த ஜாவா டாட் யூட்டில் இதெல்லாம் வித்தியாசமானது. இந்த ரேண்டம் கிளாஸ் என்ன பண்ணுங்கிறத போய் பாருங்க. இது சும்மா யூஸ் பண்ணிருக்கோம் சார், நம்பர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு. நம்பர்ஸ் ஜெனரேட் முன்னாடி அந்த ப்ரோகிராம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இதல அதாவது இன் ஷார்ட், நீங்க கண்டிப்பா இந்த யூட்டில் கிளாஸஸ்ல உங்களுக்கே தெரியும் எல்லாத்த வாசிச்சா, இதெல்லாம் வாசிச்சாலே ஸ்ட்ரிங் ஜாயினரா அப்படின்னு தோணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டாக்னு வாசிச்சா ஒண்ணுமே புரியாது, புரியாததை விட்டுருங்க. உங்களுக்கு எது புரியுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டைமர்னு இருக்கு. ஓ, டைமருங்கிறது நமக்கு ஏதோ கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு. டைம் ஜோன் இருக்கு எங்கேயோ, இது ஈஸி மாதிரி தான் தெரியுது. அப்போ நான் இதை போய் பார்க்குறேன். அப்படி எது உங்களுக்கு தெரியுதோ குறைஞ்சது ஒரு 4-5 யூட்டிலிட்டி கிளாஸஸ் அது உங்களுக்கு தெரியணும். அதாவது இந்த கிளாஸஸ்லாம் தெரிய தெரிய தெரிய
நீங்கள் ஜாவாவை க்ரிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் கிளாஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதானே, நம்ம லாஜிக் என்ன இருக்குது? ஏற்கனவே ஒருத்தர் கிளாஸ் எழுதி கோடு எழுதி மெத்தடெல்லாம் வச்சுருக்காரு, என்னன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஜாவா மேலே இருக்கிற அந்த க்ரிப் வந்து நல்ல கூடும். பார்த்துட்டு வரீங்களா? சரி சார், நேற்று நீங்கள் த்ரோ சொன்னீங்கல்ல? ஆமாம். அப்போ வந்து பாஸ்வேர்ட் எக்ஸெப்ஷன் நீங்கள் போடுற மாதிரி ட்ரை பண்ணும் சார். அந்த மாதிரி கிளாஸ் நேம் வைக்கும் போது ஒரு வார்னிங் கொடுக்குது சார், ஏதோ சீரியல் ஐடி வந்து கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி. என்ன வார்னிங்? உங்களோட ஸ்க்ரீன் வேணா ஷேர்.